வெல்கம் டு ஃபர்ஸ்ட் வர் தமிழ். இன்னைக்கு நம்ம ஆட்டா மில்க் கேக் பண்ண போறோம். கோதுமை மாவு வச்சு மில்க் கேக்கு எப்படி பண்றதுன்னு வாங்க வீடியோல போய் பார்க்கலாம். ஆட்டா மில்க் கேக் பண்றதுக்கு இந்த கப்புல 1.5 கப்பு சர்க்கரை, சம அளவு தண்ணி, 1 ஸ்பூன் ஏலக்காய் பொடி போட்டு கலக்கி வச்சிருக்கேன். இதை நான் அடுப்புல கொதிக்க வச்சுக்கிறேன். நம்ம மில்க் கேக் பண்ணுறதுக்கு இப்போ தேவையான ப்ரொசீஜர் பண்ணிக்கலாம். ஒரு கடாய் வச்சுக்கலாம். அதில் 2 ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம். 2 ஸ்பூன் நெய் விட்டுட்டு சர்க்கரை போட்ட கப்புலேயே 1 கப்பு கோதுமை மாவு சேர்த்துக்கலாம். இதை நல்லா ஒரு 5 நிமிஷம் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இது ரொம்ப ஈஸியான கேக் இது. இதை செய்கிறதுக்கு நம்ம வெறும் ஒரு 3 இன்க்ரீடியன்ஸ் தான் சேர்க்க போகிறோம். இந்த மாவு நம்ம தனியாக வேக வைக்க போகிறதில்ல, இந்த வறுக்கிறதுலையே தான் இது வேகணும். அதனால 5 நிமிஷன்றது ஒரு 10 நிமிஷம் கூட நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இதுக்கு நான் கோகோனட் பவுடர் நானே ரெடி பண்ணியிருக்கேன். கோகோனட்டை நல்லா துருவி வறுத்து அரைச்சி பவுடர் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் கடையில் கூட இன்ஸ்டண்ட்டாக வாங்கிக்கலாம். கடையில் வாங்குறது வேலை காஸ்ட்லியாக இருக்கும். அதனால் நம்ம வீட்லேயே கோகோனட் பவுடர் ரெடி பண்ணி வச்சுக்கணும். இதை நல்லா ஒரு 10 நிமிஷம் நல்லா வறுத்துக்கலாம். இதை நல்லா ஒரு 10 நிமிஷம் நல்லா வறுத்தாச்சு. இப்போ நம்ம இதில் கோகோனட் பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். இது ஒரு 1/2 கப்பு போட்டுக்கிறேன். மில்க் பவுடரை ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்கிறேன். மில்க் பவுடரு ஒரு 1/2 கப்பு போடுறதுனா நம்ம சர்க்கரையை கம்மி பண்ணிக்கணும். மில்க் பவுடர் நம்ம கம்மியாக போடுறதால நம்ம சர்க்கரையை அதிகமாக சேர்த்துக்கணும். இப்போ இதோட வாசனையே ரொம்ப நல்லா இருக்கு. இது நல்லா இது மாதிரி சிம்மில் இதையும் ஒரு 3 நிமிஷம் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ நம்ம சர்க்கரையை நம்ம கலந்து வச்சால அது நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிச்சு. இது ஒரு கம்பி பதம் வரணும், இன்னும் வரல. இதை இன்னும் கொஞ்சம் நல்லா கொதிக்க விடலாம். ரொம்ப திக்கான பதம் தேவையில்லை, ஒரு மாதிரி இறுகின மாதிரி பிஸ்கெட் மாதிரி ஆகிடும். இப்போ ஒரு கம்பி பதம் வர ஆரம்பிச்சிச்சு. இப்போ நம்ம இதை ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். நம்ம நல்லா வறுத்து விட்டுக்கிட்டே இருக்கலாம். இப்போ நான் இதில் இந்த சர்க்கரை பவுடர் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ண போகிறேன். நம்ம ஸ்டவ்வில் ஆஃப் பண்ணிக்கலாம். ஆஃப் பண்ணிகிட்டே கலந்துக்கலாம். நம்ம இப்போ நம்ம இதை நல்லா கலர் விட்டுக்கலாம். இதை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி கலரணும். இப்போ தண்ணி அதிகமாக விடணும். நல்லா இது மாதிரி கலக்கி விட்டுக்கலாம்.
உருண்டை உடச்சல் இல்லாமல் நல்லா இந்த மாதிரி கலக்கி விட்டுக்கணும். இந்த மாவு எல்லா சக்கரை பாகையும் அப்படியே அப்சர்வ் பண்ணிக்கிட்டு பாருங்கள். மில்க் பவுடர்லாம் நல்லா உருண்டை உடச்சல் இல்லாமல் நம்ம இதிலையே நல்லா கலரிக்கணும். கரெக்டாக இருக்குது இந்த 1/2 கப்பு ஜீரா. இந்த கன்சன்சன்சியில் நம்ம லேசாக அடுப்பை பற்ற வச்சு ஒரு கலர் கலரிட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். சிம்லேயே வச்சுக்கோங்க. இதில் இந்த மாதிரி முந்திரியை உடச்சி ஆட் பண்ணிக்கலாம். மேலே நம்ம கார்னிஷ்க்கும் இதை ஆட் பண்ணிக்கலாம். இது உள்ளுக்குள்ளே இருந்தால் நம்ம வாயில் ஒரு ஒன்றுக்கும் அப்படியே கிரன்ச்சியாக வரும் முந்திரி. நம்ம இந்த மாதிரி கொஞ்சம் ஓரளவுக்கு பெருசாகவே உடச்சி போட்டுக்கலாம். கனமான கடாயில் தான் நம்ம இதை செய்யணும், இல்லைன்னா நல்லா வராது இது. இப்போ நம்ம இதை ஒரு பிளேட்டில் அழகாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்க போகிறோம். இதை நல்லா கலக்கி வச்சு பாருங்கள் எப்படி சுருண்டு சூப்பராக வந்திருக்கு. இதுதான் பதம். இப்போ நம்ம இதை எடுத்து பிளேட்டில் கொட்டி நம்ம தேவையான ஷேப்புக்கு கட் பண்ணி வச்சுக்கலாம். ஒரு பிளேட்டில் நல்லா இந்த மாதிரி நெய் தடவி வச்சுக்கோங்க. இதில் அப்படியே இதை கொட்டிக்கோங்க. இந்த தட்டில் இதை நல்லா இந்த மாதிரி பரப்பி வச்சுக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ கனம் வேணுமோ அவ்வளோ கனத்துக்கு இதை நீங்கள் நல்லா இந்த மாதிரி. ரொம்ப சூடாக இருக்குது இதுப்பா. இப்போ நம்ம ஸ்வீட்டை பிளேட்டிங் பண்ணியாச்சு. பாருங்கள் பார்க்குறதுக்கே எப்படி டெலிஷியஸாக இருக்குது. நல்ல செம ஸ்வீட்டாக இருக்கும். சாக்லேட் மாதிரி சூப்பரான கேக் நமக்கு இப்போ ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. பாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.